தொடர்ந்து பேசலாம் திரு தைமுன் அன்சாரி. இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, வந்தால் பாஜக குரல் கொடுக்கும், தமிழக பாஜக தொடர்ந்து குரல் கொடுக்கும், இந்தியாவில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வரும் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, நல்லா உறுதி கொடுக்குறாங்க, ஏன் விடாப்பிடியான எதிர்ப்பு? பாஜகவினர் இத்தகைய உறுதியை பகிரங்கமாக கொடுப்பது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களிடம் அத்தகைய நல்லெண்ணம் இருந்தால் அதை நாம் வரவேற்கலாம். ஆனால் யதார்த்தத்தில் என்ன இந்த சட்டம் சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மத அடிப்படையிலும் இன அடிப்படையிலும் பாகுபாடு காட்டப்படக்கூடாது என்ற இந்திய அரசியல் சாசன சட்டத்துடைய பிரிவு 14 முற்றிலுமாக முரண்படுகிறது இந்த சிஏஏ சட்டம். ஆக இது ஒரு ஜனநாயக விரோத சட்டம் இந்தியாவுடைய சட்டத்தின் பார்வையில். அந்த அடிப்படையில் நாம் எதிர்க்கின்றோம். எனக்கு முன்னாலே இந்த வாதங்கள் நடைபெற்ற பொழுது அதில் ஈழத்தமிழர்களை பற்றியே ஏன் நீங்கள் இணைக்கவில்லை என்ற வாதம் நடைபெற்றது. ஏற்கனவே நாங்களெல்லாம் அதை எழுப்பி கொண்டிருக்கின்றோம். ஈழத்தமிழர்களிலே 90% பேர் யார் என்று சொன்னால் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை எவ்வாறு நடைபெற்றது, அங்கு எவ்வாறெல்லாம் தமிழச்சிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், தமிழர்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. அது நவீன காலத்தில் வலைதளங்களின் மூலமாக அதிகமான விஷயங்களை நம்ம வந்து வரப்பெற்று இருக்கிறோம். இந்த நிலையில் அவர்கள் இங்கு அநீதியாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேபாளத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மதவாத அமைப்புகளால் ஒடுக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய உரிமைகளும் வாய்ப்புகளும் கூட இந்த சட்டத்திலே பறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாகிஸ்தானில் நடக்கிறத பற்றி அண்ணன் சொன்னாங்க, அது வந்து ஒரு உண்மை அறியும் குழுவின் மூலமாக உண்மை கொண்டு வரப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்கள் சொல்வதையெல்லாம் நான் நம்பிக்கொண்டிருக்க முடியாது. நான் விவாதத்தை நான் திசை திருப்பவும் விரும்பவில்லை. அதே நேரத்தில் பாகிஸ்தான் பிரிந்த பிறகு இந்தியாவிலிருந்து அங்கு ஏராளமானோர் பாதுகாப்பு கருதி குடிபெயர்ந்தார்கள் எல்லைப்புற மாநிலங்களிலிருந்து. அவர்கள் இப்போதும் கராச்சியிலே முஹாஜிர்கள் என்ற பெயரிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பல நாடு திரும்பவும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா தான் எங்களுடைய பூர்வீக நாடு, நிலவியல் ரீதியாக நாங்கள் இந்தியாவில் பிறந்தவர்கள் அப்படி என்ற கருத்தை அவர்கள் அங்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னோம்னா, அகதிகளாக வருபவர்கள், தஞ்சம் தேடி வருபவர்கள், மனிதாபிமான அடிப்படையில் பிரச்சனையின் அடிப்படையில் இங்கே கவனிக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றோமே தவிர மதத்தின் அடிப்படையில் கூடாது என்று சொல்கிறோம். ஒன்று பெரும்பான்மை மதம், சிறுபான்மை மதம் பிரிக்கிறாங்கல்ல, சிறுபான்மையினர் தான் அங்கே அதிகம் ஒடுக்கப்படுறாங்க. பெரும்பான்மை மக்களுக்கு இப்போ ஆப்கானிஸ்தான்லேயோ வங்கதேசத்திலேயோ பாகிஸ்தான்லேயோ முஸ்லீம்களால் முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுவது இல்லை, மற்ற சிறுபான்மையினர் தான் ஒடுக்கப்படுறாங்க. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி 1% கூட குறிப்பிட்டார், 20% இந்துக்கள். அந்த சதவீதம் உண்மை அறியும் குழுமா, சர்வதேச உண்மை அறியும் குழுமா உண்மை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். இவர்கள் சொல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச உண்மை அறியும் குழுவை ஐநா சபையிடம் முன்முயற்சியில் நடத்த நம்முடைய இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஐநா சபையில் வைக்கட்டும், உண்மை வெளிக்கொண்டு வரணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அப்போ ஈழத்தமிழர்களை ஏன் அந்த இடத்துல நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க, அதுக்கு ஏன் நீங்கள் வந்து மனுப்புறீங்க? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதனால் இந்திய முஸ்லீம்கள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்கிறீங்க. இதனுடைய தொடர்ச்சியாக என்ஆர்சின்னு ஒரு சட்டம் இருக்குது. எனக்கு முன்னால் தோழர் ரவிக்குமார் அவர்கள் சுட்டி காட்டினார் அஸ்ஸாமில் என்ன நடந்தது என்று சொல்லி. ஒரு வேதனையான ஒரு உண்மையை ஆதாரப்பூர்வமாக நான் இங்கே தருகின்றேன். இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் பஹ்ருதீன் அலி அகமது அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டு அஸ்ஸாம் முகாம்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களால் நீதியை பெற்றுத்தர முடிந்ததா? ஒரு முன்னாள் ஜனாதிபதியுடைய குடும்பம் முஸ்லீம் என்ற காரணத்தினால் இந்த சட்டத்தினால் அநியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முன்னாள் ஜனாதிபதி குடும்பத்துக்கு இந்த நிலை என்று சொன்னால் சாமானிய மக்களுடைய நிலை என்ன? இதுதான் எங்களுடைய கேள்வி. நாட்டின் பாதுகாப்பு, நாட்டின் நலன் கேக்குறாங்க. ஊடுருவல்காரர்கள் உள்ள வந்து நாட்டுடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கும் போது யார் பதில் சொல்ல முடியும்? அதாவது கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்களையே பாதுகாத்தவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள். வரலாற்று கூறு உண்மை அது. நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், அப்படி நீங்கள் ஊடுருவல்காருகின்ற கருத்தை முன்வைத்து நாட்டுடைய பாதுகாப்பு என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த சட்டம் ராஜஸ்தான், குஜராத், காஷ்மீர், பஞ்சாப், அப்புறம் பீகார், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற எல்லையோர மாநிலங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சொல்லியிருந்தால் அதை நீங்கள் நம்பலாம். ஆனால் எந்த வெளிநாட்டு எல்லை பிரிவுகளுமே அடங்காத ஜார்க்கண்டுக்கு என்ன நடந்தது, உத்தரகாண்டுக்கு என்ன நடந்தது, மத்திய பிரதேசம் என்ன நடந்தது, நாடு முழுக்க சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய தேவை என்ன வந்தது? நீங்கள் நாட்டுடைய பாதுகாப்பு என்ற பெயரால உங்களுடைய தந்திர திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆதரவை பெறுவதற்கான முயற்சியில் செய்வதாக நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். இந்த திருத்த சட்டம் தொடர்பாக தவறான தகவல் பரப்புபவர்களை மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்டால் எதிர்கட்சிகளின் சதிவலையில் மக்கள் சிக்க மாட்டார்கள். நாட்டை ஒன்றிணைக்கும் பணியில் தான் நான் ஈடுபட்டுள்ளேன். நாட்டை பிரிக்க நினைக்கும் எதிர்கட்சிகளின் முயற்சிகளை நான் அனுமதிக்க மாட்டேன். இது வந்து பிரதமர் மோடி சொன்னது. சட்டத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டா இப்படிலாம் நீங்க பேச மாட்டீங்க, மக்கள் மத்தியில் தவறான தகவல்களை பரப்ப மாட்டீங்கன்னு முழுசா புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறீங்களா? சட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்ட காரணத்தினால் தான் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினராகிய நானும் இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் போன்றவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சட்டத்தை பற்றி விரிவான விவாதங்களை அறிவுஜீவிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவங்க நடத்துறாங்களா? பல்கலைக்கழக பேராசிரியர்கள், அறிவுஜீவிகள், சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்களே. இதை அதனால்தான் நாங்கள் சொல்றோம், தேவையில்லாமல் நள்ளிரவில்
நீங்கள் அவசர அவசரமாக சட்டத்தை அமல்படுத்தினீர்கள். தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீராம்,